அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் பின்வரும் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் நாம் முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற முதல் எண்ணான மூணு டி ஒன்னோ இரண்டாவது எண்ணான ஒன்பது டி டூனோ மூன்றாவது எண்ணான இருபத்தி ஏழை டி நான்காவது எண்ணான எண்பத்தி ஒன்று டி ஃபோர்னும் எடுத்துக்கிறோம் இப்போ நாம் பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் இதனுடைய ஃபார்முலா டி டூ பை டி ஒன் இங்கே டி டூ அப்படிங்கிறது ஒன்பது டி ஒன் அப்படிங்கிறது மூணு ஸோ மேலையும் கீழையும் மூணாவில் வகுக்க போகிறோம் மும்மூணு ஒன்பது ஒரு மூணு 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 ஒன்னால வகுத்தா மூணு ஸோ பொது விகிதம் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதே பொது விகிதம் அடுத்த இரண்டு எண்களுக்கும் அதுக்கு அடுத்த இரண்டு எண்களுக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ டி த்ரீலேருந்து டி டூவை டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம் இங்கே டி த்ரீங்கிறது இருபத்தி ஏழு டி டூ அப்படிங்கிறது ஒன்பது இப்போது மேலையும் கீழையும் ஒன்பதால் டிவைட் பண்ண போகிறோம் ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு ஓர் ஒன்பது ஒன்பது ஸோ மூணு ஒன்றால் வகுத்தா மூணு இப்போ திரும்ப நாம் அடுத்த இரண்டு எண்களுக்கும் இதே மூணு வருதான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ டி ஃபோர் பை டி த்ரீ ஈக்குவல் டு இங்கே டி ஃபோர் அப்படிங்கிறது எண்பத்தி ஒன்று டி த்ரீ அப்படிங்கிறது இருபத்தி ஏழு இப்போது இதை நாம் இருபத்தி ஏழாலே அடிக்க போகிறோம் இருபத்தி ஏழு மூணு எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஏழு ஸோ மூணை ஒன்றால் வகுத்தா மூணு நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா எண்களையும் அடுத்தடுத்த இரண்டு எண்களால் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரானது சமமாக இருக்குது அதனால் கொடுத்துருக்கிற இந்த தொடர்வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசை பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய தொடரில் முதல் எண்ணான நால டி ஒன்னும் இரண்டாவது எண்ணான நாற்பத்தி நாலு டி டூன்னும் மூன்றாவது என்ன டி த்ரீ நான்காவது எண்ணான நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு டி ஃபோர்னு எடுத்துக்கிறோம் இப்போ நாம் முதல் இரண்டு எண்களை வகுக்க போகிறோம் அதாவது இரண்டாவது எண்ணிலிருந்து முதல் எண்ணை வகுக்க போகிறோம் டி டூ பை டி ஒன் இங்கே டி டூ அப்படிங்கிறது நாற்பத்தி நாலு டி ஒன் அப்படிங்கிறது நாலு இப்போது இதை நான் நால வகுக்க போகிறேன் பதினோரு நாலு நாற்பத்தி நாலு ஓர் நாலு நாலு பதினொன்று ஒன்றால் வகுத்தா பதினொன்று ஸோ இரண்டாவது எண்ணிலிருந்து முதல் எண்ணை வகுக்கும் போது நமக்கு பதினொன்று கிடைக்கிது இப்போ அதே போல் மூன்றாவது எண்ணிலிருந்து இரண்டாவது எண்ணை வகுத்து பதினொன்று கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் டி த்ரீ பை டி டூ ஈக்வல் டு த்ரீ அப்படிங்கிறது இங்கே நானூற்றி நாற்பத்தி நாலு டி டூ அப்படிங்கிறது இங்கே நாற்பத்தி நாலு இப்போ மேலையும் கீழையும் நாளால் வகுக்க போகிறோம் இங்கே நூற்று பதினோரு தடவை நாலு கிடைக்குது அதே போல் இங்கே பதினோரு தடவை கிடைக்கிது இப்போது ப நூற்றி பதினொன்று பை பதினொன்று அப்படிங்கிறது பதினொன்றுக்கு சமமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இல்லை அதனால் இதுவும் இதுவும் சமம் கிடையாது எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை கிடையாது ஒருவேளை சமமாக இருந்திருந்தால் மட்டும் நம்ம டி ஃபோர் பை டி த்ரீயும் கண்டுபிடிச்சு பார்ப்போம் ஆனால் இங்கே இரண்டாவதாக கண்டுபிடிச்ச ஆன்சரே சமம் இல்லை அப்படிங்கும்போது மூன்றாவதான டி ஃபோர் பை டி த்ரீ அப்படிங்கிற ஜோடியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே இது பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு இந்த ஸ்டெப்லேயே நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியும் பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் நாம் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எண்ணான ஜீரோ புள்ளி அஞ்சு டி ஒன்னும் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சை டி டூனும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சை டி த்ரீனும் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இரண்டாவது எண்ணிலிருந்து முதல் எண்ணை வகுத்து பொது விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே இரண்டாவது எண் அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு முதல் எண் அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி அஞ்சு இப்போ இங்கே புள்ளி வைத்த எண்களை வகுக்க கடினமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புள்ளி வைத்த எண்ணை புள்ளி வைக்காத எண்ணாக மாற்றிக்க போகிறேன் அதற்கு மேலையும் கீழையும் ஒரே எண்ணால் பெருக்க போகிறேன் இங்கே புள்ளிக்கு அந்தாண்ட ரெண்டு நம்பர் இருக்குது இங்கே புள்ளிக்கு அந்தாண்ட ஒரு நம்பர் இருக்குது ஸோ அதிகமாக இருக்கிற நம்பர் நம்பரை தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ இதை வச்சுக்கிட்டு இதை புள்ளி இல்லாமல் நம்பராக மாற்றுறதுக்கு நான் நூற செலக்ட் பண்ணுறேன் ஸோ மேலையும் நூறு கீழையும் நூறால் பெருகிறேன் இப்போ இங்கே ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு நூறால் பிறகுனா வெறும் அஞ்சு தான் கிடைக்கும் இங்கே ஜீரோ புள்ளி அஞ்சை நூறால் பிறகுனா ஐம்பது கிடைக்கும் இப்போ மேலையும் கீழையும் ஐந்தால் வகுக்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது ஸோ ஒன்று பை பத்து ஆன்சர் கிடைக்கிது இப்போ இதே ஆன்சர் டி த்ரீ பை டி டூக்கு கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் இங்கே டி த்ரீ அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு டூ அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இங்கே புள்ளிக்கு அந்தாண்ட அதிகமாக இருக்கக்கூடியது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு ஸோ இதை புள்ளி இல்லாத நம்பராக மாற்றுறதுக்கு நான் ஆயிரத்தால பெருக்கணும் ஸோ மேலையும் கீழையும் ஆயிரத்தால பெருக்கிறேன் இப்போ நம்ம ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு ஆயிரத்தால பெருக்கணும்னா அஞ்சு ஆன்சர் கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஆயிரத்தால் பெருக்கணும்னா ஐம்பது ஆன்சர் கிடைக்கும் இப்போ மேலையும் கிளையும் ஐந்தாளை வகுக்கணும் ஓர் அஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது ஸோ இங்கேயும் எனக்கு ஒன்று பை பத்து தான் கிடைக்கிது அப்போ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் அதாவது டி டூ பை டி ஒன்னும் டி த்ரீ பை டி டூவும் சமமா இருக்கு எனவே இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும் பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய முதல் உறுப்பான ஒன்று பை மூணு அப்படிங்கிறத டி ஒன் அப்படின்னும் இரண்டாவது உறுப்பான ஒன்று பை ஆற டி டூ அப்படின்னும் மூன்றாவது உறுப்பான ஒன்று பை பன்னெண்டு டி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டி டூ பை டி ஒன் அப்படிங்கிற பொது விகிதத்தை கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே டி டூ அப்படிங்கிறது ஒன்று பை ஆறு டி ஒன் அப்படிங்கிறது ஒன்று பை மூணு ஒன்று பை ஆரை ஒன்று பை மூணு அளவு வகுக்கணும் ஒரு வகுத்தலுக்கு கீழே ஒரு பின்னையன் இருக்குது அப்படின்னா அதை தலை கீழாக மாற்றி பெருக்களாக எழுதிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற ஒன்று பை மூணு மூணு பை ஒன்றாக மாறி பெருக்களாகிடும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மூணால இங்கே இருக்கக்கூடிய ஆறை நம்மளால் வகுக்க முடியும் ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இப்போ மேலே ஒன்று பெருக்கள் ஒன்று இருக்குது ஓர் ஒன்று ஒன்று கீழே ரெண்டு பெருக்கள் ஒன்று இருக்குது ரெண்டு ஒன்று ரெண்டு ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஒன்று பை ரெண்டு இப்போ இதே ஒன்று பை ரெண்டு டி த்ரீ பை டி டூ இதற்கு கிடைக்குதான்னு பார்ப்போம் டி த்ரீ பை டி டூ ஈக்வல் டு த்ரீ அப்படிங்கிறது ஒன்று பை பன்னெண்டு டி டூ அப்படிங்கிறது ஒன்று பை ஆறு இப்போ கீழே இருக்கிற ஒன்று பை ஆறு அப்படிங்கிற பின்னம் தலைகீழாக மாறப்போகுது ஸோ ஆறு பை ஒன்னாக மாறி பெருக்கல் ஆகிடுச்சு இப்போ மேலையும் கீழையும் ஆறால் வகுக்க போகிறேன் ஓர் ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்னையும் ஒன்றையும் பெருக்குன்னா ஒன்று ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குன்னா ரெண்டு ஸோ இதுவும் ஒன்று பை ரெண்டு இதுவும் ஒன்று பை ரெண்டு அதனால டி டூ பை டி ஒன்னும் டி த்ரீ பை டி டூவும் சமம் எனவே கொடுத்திருக்கக்கூடிய இந்த தொடர்வரிசையானது பெருக்கு தொடர் வரிசை ஆகும் பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய முதல் எண்ண டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும் இரண்டாவது என்ன டி டூ மூன்றாவது என்ன டி த்ரீ நான்காவது என்ன டி ஃபோர் இப்போ நம்ம இரண்டாவது எண்ணிலிருந்து முதல் எண்ண வகுத்து வரக்கூடிய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது பொது விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே டி டூவுக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு

ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு இப்போ ஒன்றால் அஞ்சு அடிக்கணும் கீழே மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால மைனஸ் அஞ்சு அடுத்த நம்ம டி ஃபோர்லேருந்து டி த்ரீயை டிவைட் பண்ணணும் இங்கே டி ஃபோர் அப்படிங்கிறது மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு டி த்ரீ அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம இருபத்தி அஞ்சால் மைனஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு அடித்தோம்னா மைனஸ் அஞ்சு கிடைக்கும் அதே அதேபோல் கீழே இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சி மைனஸ் அஞ்சியை ஒன்றால் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் அஞ்சு தான் ஸோ நாம் கண்டுபிடித்த மூன்று விகிதங்களும் சமமாக இருக்குது எனவே கொடுத்துருக்கக்கூடிய இந்த தொடர்வரிசையானது பெருக்கு தொடர்வரிசை ஆகும் பின்வரும் தொடர்சைகளில் எருக்கு தொடர் வரிசையாகும் முதல்ல நாம் இங்க கொடுத்துருக்கூடிய நூற்று இருபது அப்படிங்கிறத டி ஒன் அப்படின்னும் அறுபது அப்படிங்கிறத டி டூ அப்படின்னும் முப்பது அப்படிங்கிறத டி த்ரீ அப்படின்னும் பதினெட்டு அப்படிங்கிறத டி ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம டி டூலேருந்து டி ஒன்னை வகுக்க போகிறோம் இப்போ டி டூ அப்படிங்கிறது அறுபது டி ஒன் அப்படிங்கிறது நூற்றி இருபது இதை நான் அறுபதாக அடிக்கிறேன் ஓர் அறுபது அறுபது ரெண்டு அறுபது நூற்றி இருபது ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒன்று பை ரெண்டு அடுத்ததுனா டி த்ரீக்கும் டி டூவுக்கும் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே டி த்ரீ அப்படிங்கிறது முப்பது டி டூ அப்படிங்கிறது அறுபது இதை முப்பதால் அடிக்க போகிறேன் ஓர் முப்பது முப்பது ரெண்டு முப்பது அறுபது ஸோ ஒன்று பை ரெண்டு அடுத்த நம்ம டி ஃபோருக்கும் டி த்ரீக்கும் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் டி ஃபோர் அப்படிங்கிறது பதினெட்டு டி த்ரீ அப்படிங்கிறது முப்பது மேலையும் கிளையும் ஆறால் அடிக்கலாம் பதினெட்டை ஆறால் அடித்தா மூணு வாட்டி வரும் முப்பதை ஆறால் அடித்தா அஞ்சு வாட்டி வரும் ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிறது மூணு பை அஞ்சு ஃபஸ்ட்டு ரெண்டு விகிதங்கள் சமமாக இருந்தாலும் லாஸ்டில் இருக்கிற விகிதம் நமக்கு சமமாக இல்லை ஏதாவது ஒரு விகிதம் சமமாக இல்லைனாலும் அது நமக்கு பெருக்கு தொடர் வரிசை அல்ல ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த வரிசை பெருக்கு தொடர் வரிசை கிடையாது பின்வரும் தொட வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதினாறு அப்படிங்கிற முதல் எண்ணெய் டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும் நான்கு அப்படிங்கிற இரண்டாவது எண்ணெய் டி டூ அப்படின்னு எடுத்துக்கணும் ஒன்று அப்படிங்கிற மூன்றாவது எண்ணெய் டி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கணும் ஒன்று பை நாலு அப்படிங்கிற நான்காவது எண்ணெய் டி ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ நம்ம டி டூவுக்கும் டி ஒன்னுக்கும் விகிதம் கண்டுபிடிக்கணும் அதாவது டி டூவை டி ஒன்னால் வகுக்கணும் இங்கே டி டூ அப்படிங்கிறது நாலு டி ஒன் அப்படிங்கிறது பதினாறு ரெண்டுத்தையுமே நாலாவதாக அடிக்கலாம் ஓர் நாலு நாலு நன்னாங்கு பதினாறு ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது ஒன்று பை நாலு அடுத்தது நம்ம டி த்ரீக்கும் டி டூக்கும் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே டி த்ரீ அப்படிங்கிறது ஒன்று டி டூ அப்படிங்கிறது நாலு ஸோ இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறதும் ஒன்று பை நாலு இப்போ அடுத்த நம்ம டி ஃபோருக்கும் டி த்ரீக்கும் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் டி ஃபோர் அப்படிங்கிறது ஒன்று பை நாலு டி த்ரீ அப்படிங்கிறது ஒன்று எந்த ஒரு நம்பரை ஒன்றால் வகுத்தாலும் மேலே இருக்கக்கூடிய அதே நம்பர் தான் ஆன்சராக வரும் ஸோ ஒன்று பை நாலு தான் இதனுடைய ஆன்சரும் இங்கே நம்ம கண்டுபிடிச்ச மூணு விகிதமும் சமமாக இருக்குது அதனால் கொடுத்திருக்கக்கூடிய தொடர் வரிசையானது பெருக்கு தொடர் வரிசை ஆகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் மூன்று உறுப்புகளை எழுதுக நாம் முதல்ல ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது உறுப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அதாவது டிஎன் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் tn ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா இதில் முதல் உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஈக்குவல் டூ ஒன் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம் அப்போது இங்கே டி எண்ணுக்கு பதிலாக ஒன்றாக மாறிடும் ஏ அப்படிங்கிறது இங்கே ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஆர் அப்படிங்கிறது இங்கே மூணுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே எண்ணுக்கு பதிலாக ஒன்று ஸோ என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஒன் மைனஸ் ஒன்னாக மாறிடும் ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ஜீரோ எதுக்கு தலையில் ஜீரோ இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று ஸோ ஒன்றால் ஆரை பெருக்கணும்னா ஆறு ஸோ முதல் உறுப்பானது ஆறு இரண்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுக்கு பதிலாக ரெண்டுன்னு அப்ளை பண்ணணும் ஸோ இங்கே டி என் அப்படிங்கிறது டி டூவாக மாறிடும் அதே போல் ஏவுக்கு பதிலாக ஆறு ஆறுக்கு பதிலாக மூணு என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இங்கே என்னுக்கு பதிலாக ரெண்டு அப்படிங்கிறதுனால ரெண்டு மைனஸ் ஒன்னாக மாறிடும் ஸோ ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்று மூணு பவர் ஒன்று இதனுடைய மதிப்பு மூணு தான் எதுக்கு தலையில் ஒன்று இருந்தாலும் அதை அப்படியே விட்டுடலாம் கீழே என்ன இருக்கோ அதே தான் அதனுடைய மதிப்பு ஸோ மூணு பவர் ஒன்று அப்படிங்கிறது மூணு மூணு ஆறால் பிறக்கன்னா ஆறு மூணு பதினெட்டு இப்போ நாம் மூன்றாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணுக்கு பதிலாக மூணு அப்படிங்கிற மதிப்பை அப்ளை பண்ண போகிறோம் இங்கே டிஎன் அப்படிங்கிறது டி மூணாக மாறிடும் ஏ அப்படிங்கிறது ஆறு ஆர் அப்படிங்கிறது மூணு என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது மூணு மைனஸ் ஒன்றாக மாறிவிடும் மூணுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ரெண்டு மூணு ஸ்கொயர் அதாவது மூணு ரெண்டு வாட்டி பெருக்கணும் மூணு பெருக்கள் மூணு ஒன்பது ஸோ மூணு ஸ்கொயரினுடைய மதிப்பு ஒன்பது ஒன்பதால் ஆற பெருக்குன்னா ஐம்பத்தி நாலு ஸோ அவங்க கேட்ட முதல் மூன்று உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா ஆறு பதினெட்டு ஐம்பத்தி நாலு கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதமுடைய தொடர் வரிசையின் முதல் மூன்று உறுப்புகளை எழுதுக நாம் முதல்ல ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்புகளை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலாவை எடுத்து எழுத போகிறோம் டிஎன் ஈக்வல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் தான் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் மூன்று உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணுக்கு பதிலாக ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு அப்ளை பண்ணால் மூன்று உறுப்புகள் கிடச்சிடும் ஸோ முதல் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன் இங்கே டிஎன் அப்படிங்கிறது டி ஒன்னாக மாறிடும் ஏ அப்படிங்கிறது ரூட் டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏவுக்கு பதிலாக ரூட் டூ ஆர் அப்படிங்கிறதும் ரூட் டூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆருக்கு பதிலாகவும் ரூட் டூ இங்கே என் மைனஸ் ஒன் எண்ணுக்கு பதிலாக ஒன்று அப்ளை பண்ணுறதுனால ஒன் மைனஸ் ஒன் இப்போது ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ ரூட் டூ பவர் ஜீரோ எதுக்கு பவரில் ஜீரோ இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று ஒன்றால் எதை பிறகுனாலும் அதே தான் வரும் ஸோ ரூ டூ இப்போ நம்ம இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ என்னுக்கு பதிலாக ரெண்டு அப்படின்னு அப்ளை பண்ணணும் ஸோ டிஎன் அப்படிங்கிறது டி டூவாக மாறிடும் இங்கே ஏவும் ரூ டூ தான் ஆறும் ரூ டூ தான் n ஒன் அப்படி எண்ணுக்கு பதிலாக ரெண்டுன்னு அப்ளை பண்ணால் டூ 2 ஒன் ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டம்னா ஒன்று ஸோ root டூ பவர் 1, எதுக்கு பவரில் 1 இருந்தாலும் கீழே என்ன இருக்கோ அதே தான் அதனுடைய ஆன்சர் ஸோ வையும், டூ வையும் ரூ டூ ஒயும் மல்டிப்ளை பண்ணால் டூ இப்போ மூன்றாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஈக்குவல் மூணு ஸோ அப்படிங்கிறது டி த்ரீயாக மாறிடுச்சு ஏவுக்கு பதிலாக ரூ டூ ஆறுக்கு பதிலாக ரூ டூ எண்ணுக்கு பதிலாக மூணு அப்ளை பண்ணும் ஸோ த்ரீ மைனஸ் ஒன் இங்கே மூணுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ரெண்டு ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணணும் அதாவது ரூட் டூவையும் ரூட் டூவையும் பெருக்கணும் பெருக்குனா டூ ரெண்டால் ரூட் டூவை பெருக்குனா ரெண்டு ரூ டூ ஸோ அவங்க கேட்ட முதல் மூன்று உறுப்புகள் ரூ டூ 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 ரூ டூ ஸோ இது மூணும்தான் முதல் மூன்று உறுப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதமுடைய பெருக்கு தொடர் வரிசையின் முதல் மூன்று உறுப்புகளை எழுதுக பெருக்கு தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் டிஎன் ஈக்வல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக ஒன்று அப்படிங்கிறத அப்ளை பண்ணால் டிஎன் அப்படிங்கிறது டி ஒன்னாக மாறிடும் ஏவுக்கு பதிலாக ஆயிரம் ஆறுக்கு பதிலாக ரெண்டு பை அஞ்சு இங்கே என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஒன்று மைனஸ் ஒன்னாக மாறிடும் ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ எதுக்கு தலையில் ஜீரோ இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று ஒன்றால் ஆயிரத்தை பிறகுனா ஆயிரம் இப்போது எண்ணுக்கு பதிலாக ரெண்டுன்னு அப்ளை பண்ணுறோம் டி என் அப்படிங்கிறது டி ரெண்டாக மாறிடும் ஏவுக்கு பதிலாக ஆயிரம் ஆறுக்கு பதிலாக ரெண்டு பை அஞ்சு என் மைனஸ் ஒன் இங்கே எண்ணுக்கு பதிலாக ரெண்டு ஸோ ரெண்டு மைனஸ் ஒன் ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ஒன்று எதுக்கு தலையில் ஒன்று இருந்தாலும் அதனுடைய மதிப்பு அதே தான் ஸோ இங்கே மேலே இருக்கிற ஒன்று தேவையில்லை அதை மட்டும் விட்டுடுவோம் கீழே இருக்கிற ரெண்டு பை அஞ்சு தான் அதனுடைய மதிப்பே இப்போ ஐந்தாவில் இதை நான் அடிக்க போகிறேன் ஐந்தாவில் பத்து அடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வரும் இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே இருக்கும் ஸோ இரநூறு அப்போது ஐந்தால ஆயிரத்தை அடித்தா இரநூறு இரநூறால் ரெண்டை பெருக்கனா நானூறு இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக மூணு அப்ளை பண்ணுவோம் ஸோ டி த்ரீ ஈக்குவல் டூ இங்கே ஏவுக்கு பதிலாக ஆயிரம் ஆறுக்கு பதிலாக ரெண்டு பை அஞ்சு எண்ணுக்கு பதிலாக மூணு ஸோ மூணு மைனஸ் ஒன்று மூணுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ரெண்டு ரெண்டுனா ஸ்கொயர் பண்ணணும் அப்போது இங்கே ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும் அஞ்சையும் ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு அஞ்சை ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தி அஞ்சால் இங்கே இருக்கிற நூறு நாலு தடவை வரும் ஸோ ஜீரோவை அப்படியே வச்சுக்கிட்டா நாற்பது ஸோ இருபத்தி அஞ்சால் ஆயிரத்தை அடிக்கிறோன்னா நாற்பது வரும் நாற்பதை நாலால் பெருக்கன்னா நூற்று அறுபது ஸோ முதல் மூன்று உறுப்பு ஆயிரம் நானூறு நூற்று அறுபது எழுநூற்று இருபத்தி ஒன்பது இருநூற்று நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று அன்சோவான் என்ற பெருக்கு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பை காண்க முதல் எண்ணான எழுநூற்று இருபத்தி ஒன்பதை முதல் உறுப்பு ஏயா எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது நாம் பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும் இதனுடைய ஃபார்முலா டி டூ பை டி ஒன் இங்கே டி டூ அப்படிங்கிறது இரண்டாவது எண்ணான இருநூற்று நாற்பத்தி மூணு டி ஒன் அப்படிங்கிறது முதல் எண்ணான எழுநூற்று இருபத்தி ஒன்பது இந்த இருநூற்று நாற்பத்தி மூணு மூணு வாட்டி பெருக்குனா எழுநூற்று இருபத்தி ஒன்பது வரும் ஸோ மேலையும் கீழேயும் நான் இரநூத்தி நாற்பத்தி மூணாலேயே அடிச்சுக்கிறேன் மேலே ஒரு வாட்டி வரும் கீழே மூணு வாட்டி வரும் ஸோ ஒன்று பை மூணு அப்படிங்கிறது தான் பொது விகிதம் ஆர் இவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது ஏழாவது உறப்பை ஸோ என் அப்படிங்கிறது ஏழு இப்போது எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான பெருக்கு தொடர் வரிசையின் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே டிஎன் எண்ணுக்கு பதிலாக ஏழு ஸோ டி ஏழு ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக எழுநூற்று இருபத்தி ஒன்பது ஆறுக்கு பதிலாக ஒன்று பை மூணு என் அப்படிங்கிறது ஏழு ஸோ என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஏழு மைனஸ் ஒன்று ஏழில் ஒன்றை கழிச்சிட்டா ஆறு அப்போது ஒன்று பை மூணு ஆறு வாட்டி பெருக்கணும் அதாவது ஒன்று ஆறு வாட்டி பெருக்கணும் மூணு ஆறு வாட்டி பெருக்கணும் ஒன்று எத்தனை வாட்டி பெருக்கினாலும் ஒன்று தான் வரும் ஸோ மேலே இருக்கிறது ஒன்று தான் மூணு ஆறு வாட்டி பெருக்கனா எழுநூற்று இருபத்தி ஒன்பது வரும் ஸோ ஒன்று பை எழுநூற்று இருபத்தி ஒன்பது இங்கே இருக்கக்கூடிய எழுநூற்றி இருபத்தொம்போதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எழுநூற்றி இருபத்தொம்போதுக்கும் அடிச்சிடலாம் ஸோ மீதி நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்று அப்போ டி செவன் ஈக்குவல் டு ஒன்று இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஏழாவது உறுப்பானது ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பை காண்கள் நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸ் பன்னெண்டு எக்ஸ் பதினஞ்சு இது மூணுத்தையும் எடுத்து எழுதிப்போம் இந்த மூன்று உறுப்புகளுமே பெருக்கு தொடர் வரிசையினுடைய தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மூன்று உறுப்புகளுக்கும் நாம் பொது விகிதம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது சமமாக இருக்கும் ஸோ டி டூவை டி ஒன்னால் வகுத்தாலும் டி த்ரீயை டி டூவால் வகுத்தாலும் அது சமமாக இருக்கும் இப்போ இங்கே டி டூ அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு டி ஒன் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஆறு டி த்ரீ அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு டி டூ அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இப்போது இங்கே பகுத்தில் இருக்கக்கூடியது ஈக்வல்டிக்கு அந்தெண்டை வந்தால் பெருக்கலாகிடும் அதே போல் இந்த வகுத்தலும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் ஆயிடும் ஸோ இதை அப்படியே மாற்றி இப்படி எழுதிப்போம் இப்போது எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் இதை பெருக்கிறதுக்காக நான் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏபி அப்படிங்கிறது ஆன்சர் இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே ஏவுக்கு பதிலாகவும் பன்னெண்டு தான் இருக்குது பிக்கு பதிலாகவும் பன்னெண்டு தான் இருக்குது ஸோ இதை நாம் இதில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இங்கே ஏ பிளஸ் பி ஏவுக்கு பதிலாகவும் பன்னெண்டு பிக்கு பதிலாகவும் பன்னெண்டு ஸோ பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு அடுத்த உள்ள எக்ஸை சேர்த்துக்கிட்டோம்னா ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் அடுத்தது ப்ளஸ் ஏ பி ஏவும் பன்னெண்டு பியும் பன்னெண்டு ரெண்டுத்தையும் பெருக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு நூற்று நாற்பத்தி நாலு இப்போ இதே ஃபார்முலாவை இதுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இங்கே ஏவுக்கு பதிலாக பதினஞ்சு பிக்கு பதிலாக ஆறு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சையும் ஆறையும் கூட்டணும் ஏன்னா ஏ ப்ளஸ் பி கூட்டுனா இருபத்தி ஒன்று எக்ஸ் இப்போ அடுத்து ஏபி அதாவது பதினஞ்சையும் ஆறையும் பெருக்கணும் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது தொண்ணூறு இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எண்கள் ஈக்குவல் இந்த பக்கம் வரப்போகுது ஸோ மைனஸ் ஆக போகுது எல்லாமே அப்போது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இருபத்தி ஒன்று எக்ஸுங்கிறது ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் இருபத்தி ஒன்று எக்ஸ் தொண்ணூறு ப்ளஸில் இருக்குது ஈக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் தொண்ணூறு இப்போ ஈக்வல்ட்டுக்கு அந்த பக்கம் எந்த நம்பரும் இல்லை அதனால் ஜீரோ இப்போ இங்கே இருக்கிற எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் மைனஸில் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் மீதி இங்கே இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ்ஸில் இருக்குது இருபத்தி ஒன்று எக்ஸ் மைனஸில் இருக்குது ஸோ இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று போயிடுச்சு அப்படின்னா மூணு எக்ஸ் அடுத்தது நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ்ஸில் இருக்குது தொண்ணூறு மைனஸில் இருக்குது ஸோ நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து தொண்ணூறை கழித்தா ப்ளஸ் ஐம்பத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ அப்படி இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐம்பத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனிச்சுன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலு ஜீரோவால் எதை கழிச்சாலும் அப்படியே தான் வரப்போகுது ஸோ மைனஸ் ஐம்பத்தி நாலு அப்படி இருக்க போகுது இங்கே இருக்கக்கூடிய மூணு எக்ஸோட பெருக்கல்ல இருக்குது ஸோ பெருக்கல்ல இருக்கிற மூணு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும் இப்ப மைனஸ் ஐம்பத்தி மூணால வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் பதினெட்டு சோ இவங்க எக்ஸின் உடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்ம எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் பதினெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க நாம முதல்ல இந்த தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பை கண்டுபிடிக்கணும் முதல் உறுப்பு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய முதல் எண்ணான நாடு அடுத்தது பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டி டூ பை டி ஒன் டி டூ அப்படிங்கிறது இந்த எண்களில் இரண்டாவது எண்ணான எட்டு டி ஒன் அப்படிங்கிறது முதல் எண்ணான நாடு இப்போது நாலால் எட்டை வகுக்கும்போது ரெண்டு கிடைக்கிது பொது விகிதம் அப்படிங்கிறது ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுருக்காங்களா ஏ ஆர் பவர் மைனஸ் ஒன் இங்க ஏ அப்படிங்கிறது நாலு ஆர் அப்படிங்கிறது ரெண்டு இந்த நாலு பெருக்கல்ல இருக்கு ஸோ பெருக்கில் இருக்கிற அந்த நாள் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகும் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை நாளால் வகுக்கும்போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு கிடைக்கும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டை இரண்டினுடைய அடுக்காக நாம் எழுதணும் ஸோ இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டை டானா வகுத்தல் பண்ண போகிறேன் இங்கே இரண்டு இருக்கிறதுனால இங்கேயும் நாம் இரண்டால் தான் டானா வகுத்தல் பண்ணணும் ஓர் ரெண்டு ரெண்டு ஜீரோ அப்படியே இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டால் டானா வகுத்தல் பண்ணுறேன் ஐ ரெண்டு பத்து ஓர் ரெண்டு 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 நாலு திரும்ப ரெண்டால டானா வகுத்தல் பண்ணுறேன் இங்கே ரெண்டு ரெண்டு நாலு பாக்கி ஒன்று ஐ ரெண்டு பத்து பாக்கி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ திரும்பவும் ரெண்டால் டானபகுதல் பண்ணுறேன் ஓர் ரெண்டு 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 நாலு பாக்கி ஒன்று ஸோ பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் ரெண்டாலை ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் ரெண்டாலை மூவி ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு திரும்பவும் ரெண்டால் பண்ணுறேன் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு திரும்பவும் இரண்டால் பண்ணுறேன் எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் இரண்டால் பண்ணுறேன் நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் இரண்டால் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு நாலு திரும்பவும் இரண்டால் பண்ணுறேன் ஓர் ரெண்டு ரெண்டு ஸோ இங்கே மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினொரு இரண்டுகள் இருக்கிறதுனால இதை நம்ம இரண்டு பவர் பதினொன்று அப்படின்னு எழுதலாம் கீழே இருக்கக்கூடிய ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ மேலே இருக்கக்கூடிய என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது ஈக்குவல் டு பதினொன்று இப்போது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்று ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஸோ பதினொன்னோட ஒன்றை கூட்டினோம்னா பன்னெண்டு இந்த பெருக்கு தொடர் வரிசையில உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை பன்னெண்டு பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க நாம முதல்ல இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த எண்களுக்கு முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்கணும் முதல் உறுப்பு ஏ அப்படிங்கிறது இந்த எண்கள்ல வரக்கூடிய முதல் எண் ஒன்று பை மூணு ஸோ இங்கே நான் ஏ அப்படிங்கிறதுக்கு ஒன்று பை மூணு அப்படின்னு எடுத்துருக்கேன் அடுத்தது பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்கணும் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டி டூ பை டி ஒன் இங்கே டி டூ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற இரண்டாவது எண் தான் ஸோ டி டூக்கு பதிலாக ஒன்று பை ஒன்பது டி ஒன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற முதல் உறுப்பு ஸோ இது ஒன்று பை மூணு இப்போது ஒரு வகுத்தலுக்கு கீழே பின்னம் இருந்துச்சு அப்படின்னா அதை தலைகீழாக மாற்றிக்கிட்டு பெருக்கலாக மாற்றிக்கலாம் ஸோ ஒன்று பை மூணு தலைகீழாக போணுச்சின்னா மூணு பை ஒன்று இங்கே பெருக்கலாக மாறிடுச்சு இப்போ மூணால் மேலையும் கீழையும் அடிக்கிறேன் இது ஒரு மூணு மூணு இங்கே மும்மூணு ஒன்பது ஸோ ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கன்னா ஒன்று தான் வரும் மூணையும் ஒன்றையும் இருக்குன்னா மூணு வரும் ஸோ ஒன்று பை மூணு நமக்கு கிடைக்கிது இங்கே முதல் உறுப்பும் ஒன்று பை மூணு பொது விகிதமும் ஒன்று பை மூணு அடுத்தது இங்கே இறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று பை இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த எண்ணானது டிஎன் டிஎன் அப்படிங்கிறதுல லாஸ்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம எப்போதுமே டிஎன் எடுத்துப்போம் ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இங்கே டிஎன்னுக்கு பதிலாக ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறோம் இங்கே ஏவுக்கு பதிலாக ஒன்று பை மூணு ஆருக்கு பதிலாகவும் ஒன்று பை மூணு இப்போது இங்கே இருக்கிற மூணு வகுத்தில் இருக்குது வகுத்தில் இருக்கிற மூணு இங்கே வந்தால் பெருக்கலாகிடும் எதோடய பெருக்களாகனா ஒன்றோடய பெருக்களாவும் ஸோ ஓர் மூணு மூணு இப்போ இந்த மூணால் இங்கே இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழை அடித்தோம் அப்படின்னா நமக்கு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கிடைக்கிது இப்போது இங்கே ஒன்று பை மூணினுடைய அடுக்காக என் இருக்குது ஸோ இங்கேயும் நம்ம ஒன்று பை மூணினுடைய அடுக்காக நம்ம எழுதணும் ஒன்னினுடைய அடுக்கு ரொம்ப எளிமையாக எழுதலாம் ஏன்னா ஒன்றின் ஒன்னினுடைய அடுக்காக என்ன நம்பர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இதனுடைய அடுக்கு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டானா வகுத்தல் நம்ம பண்ணணும் டானா வகுத்தல் இங்கே கொடுத்துருக்கிற எண் என்னவோ அந்த எண்ணை வச்சு தான் பண்ணணும் ஸோ மூணு அப்படிங்கிற எண்ணை வச்சு தான் நான் இங்கே டானா வகுத்தல் பண்ண போகிறேன் இப்போது இங்கே ரெண்டு மூணு ஆறு பாக்கி ஒன்று ஸோ பன்னெண்டு நான் மூணு பன்னெண்டு அடுத்தது மும்மூணு ஒன்பது திரும்ப டானாவத்தல் பண்ணுறேன் எட் மூணு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு திரும்ப டானாவதல் பண்ணுறேன் ரெண் மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று திரும்ப டானாவத்தல் பண்ணுறேன் ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு திரும்ப டானாவத்தல் பண்ணுறேன் மும்மூணு ஒன்பது திரும்ப டானாவத்தல் பண்ணுறேன் ஓர் மூணு மூணு இப்போ இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு தடவை மூணு இருக்குது ஸோ இதை மூணு பவர் ஆறுன்னு எழுதலாம் அப்போ இதை ஒன்று பவர் ஆறு அப்படின்னு எழுதலாம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று பை மூணு ஹோல் பவர் ஆறு அப்படின்னு எழுதிட்டோம் ஏன்னா ஒன்று ஆறு வாட்டி பெருக்குன்னா அதே ஒன்று தான் வரும் ஸோ இந்த ஆறை வந்து ஒன்றுக்கும் சேர்த்தே நம்ம எழுதிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒன்று பை மூணும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்று பை மூணும் கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஆறு இந்த மைனஸ் ஒன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனிச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஸோ ஆரோட ஒன்றை கூப்பிட்டனா ஏழு இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளினுடைய எண்ணிக்கை ஏழு ஒரு பெருக்கு வரிசையின் ஒன்பதாவது உறுப்பு முப்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐந்து மற்றும் ஆறாவது உறுப்பு ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து எனில் பன்னெண்டாவது உறுப்பை காண்க நாம் முதல்ல ஒன்பதாவது உறுப்பு அப்படிங்கிறத டி ஒன்பது அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம் இந்த டி ஒன்பதினுடைய மதிப்பு முப்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐந்து இப்போ நம்ம டி எண்ணுக்கான ஃபார்முலா என்ன ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது ஒன்பது இருக்குது இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இங்கே ஒன்பது மைனஸ் ஒன்னில் என்ன ஆகிடும் எட்டாயிடும் ஸோ டி ஒன்பதுக்கு பதிலாக ஏ ஆர் பவர் எட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுக்கிறேன் அடுத்தது ஆறாவது உறுப்பு ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து அப்படிங்கிற இதை டி ஆறு ஈக்குவல் டு ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இங்கே ஆறு மைனஸ் ஒன்று என்ன ஆகிடும் அஞ்சு ஆகிடும் ஸோ ஏ ஆர் பவர் அஞ்சு அப்படின்னு இதை மாற்றி எழுதிக்கிட்டு இதை சமன்பாடு ரெண்டாக வச்சுக்கிறேன் இப்போது சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா வகுக்க போகிறேன் இப்படி வகுக்கிறதுனால நம்மளால் ஆறு கண்டுபிடிக்க முடியும் ஏன் நம்ம ஆறு கண்டுபிடிக்கணும் பன்னெண்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு ஆறும் தெரிஞ்சுருக்கணும் ஏயும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ நான் ஆறு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் வகுக்க போகிறேன் இப்படி வகுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏயும் இங்கே இருக்கக்கூடிய ஏயும் கேன்சல் ஆயிடும் மேலே எட்டு தடவை ஆறு இருக்குது கீழே அஞ்சு தடவை ஆறு இருக்குது ஸோ அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஆறு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி எத்தனை ஆறு இருக்கும்னா மூணு ஆறு இருக்கும் அதாவது ஆறு க்யூப் இருக்கும் இப்போ இங்கே மேலையும் கீழேயும் உள்ள நம்பரை நம்ம டானா பகத்தலில் பகு எண்களாக மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐந்து எடுத்துக்கிறோம் இங்கே வகுத்தல் பண்ணுறோம் அஞ்சால் டானாபத்தில் பண்ணுறேன் ஐயாறு முப்பது பாக்கி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு பாக்கி மூணு ஐயாறு முப்பது ஓர் அஞ்சு அஞ்சு இப்போ திரும்பி இதை மூணால பண்ணுறேன் ரெண்டு மூணு ஆறு ஓர் மூணு 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 இருபத்தி நாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று திரும்ப இதை நான் மூணாவில் பண்ணுறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு திரும்ப மூணால் பண்ணுறேன் ரெண்டு மூணு ஆறு நான்கு மூணு பன்னெண்டு மூணு ஒன்பது திரும்ப இதை நான் மூணால் பண்ணுறேன் எட் மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு திரும்ப இதை நான் மூணால பண்ணுறேன் ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று திரும்ப மூணாவில் பண்ணுறேன் ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு திரும்ப மூணால் பண்ணுறேன் மூணு ஒன்பது திரும்ப மூணால் பண்ணுறேன் ஒரு மூணு மூணு ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் இதற்கு பதிலாக பெருக்கல்ல எழுதிக்கிறேன் அதே போல் கீழே உள்ள இந்த எண்ணை திரும்ப டானா வகுத்தல் பண்ணுறேன் முதல்ல ஐந்தாம் வாய்ப்பால் பண்ணுறேன் ரெண்டஞ்சு பத்து நாலஞ்சு இருபது மூவஞ்சு பதினஞ்சு இப்போ திரும்ப மூணால் பண்ணுறேன் எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு திரும்ப மூணால் பண்ணுறேன் ரெண்டு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று திரும்ப மூணால் பண்ணுறேன் ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு திரும்ப மூணால் பண்ணுறேன் மூணு ஒன்பது திரும்ப மூணால் பண்ண போகிறேன் ஓர் மூணு மூணு இப்போது இங்கே வரக்கூடிய எண்கள் எல்லாத்தையுமே கீழே பெருக்கல்லை எழுதிக்கிறேன் இப்போது ஒரு அஞ்சுக்கு அஞ்சு அடிச்சிடலாம் மூணுக்கு மூணு அடிச்சிடலாம் திரும்ப அடிச்சிடலாம் திரும்ப மூணு அடிச்சிடலாம் திரும்ப மூணு அடிச்சிடலாம் திரும்ப மூணு அடிச்சிடலாம் பாக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குது மூணு மூணு வாட்டி இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மூணு கியூப் அப்படின்னு எழுதலாம் இங்கே இருக்கக்கூடிய மூணு மூணு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆறினுடைய மதிப்பு எவ்வளவு மூணு இந்த சமன்பாட்டில் ஆறுக்கு பதிலாக மூணு அப்ளை பண்ணுறேன் மூணு பவர் அஞ்சு வருது இதை நம்ம ஏற்கனவே இங்கே டானா வகுத்தல் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை நான் எப்படி மாற்றி எழுதிக்கலான்னா அஞ்சு பெருக்கள் மூணு பவர் அஞ்சுன்னு எழுதிக்கலாம் ஏன்னா இங்கே அஞ்சு இருக்குது அதுக்கு அடுத்தது மூணில் எத்தனை மூணு இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சு மூணு இருக்குது ஸோ அதனால் மூணு பவர் அஞ்சுன்னு எழுதிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மூணு பவர் அஞ்சை கீழே எழுதிட்டு வரேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பவர் அஞ்சுக்கும் கேன்சல் ஆகிடும் ஸோ ஏயினுடைய மதிப்பு அஞ்சு இப்போ நான் பன்னெண்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன் TN equal to a r ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இதில் எண்ணுக்கு பதிலாக பன்னெண்டு ஏவுக்கு பதிலாக நாம் கண்டுபிடிச்ச அஞ்சு ஆருக்கு பதிலாக நாம் கண்டுபிடிச்ச மூணு எண்ணுக்கு பதிலாக பன்னெண்டு பன்னெண்டில் ஒன்று போயிடுச்சுன்னா பதினொன்று ஸோ நம்மளுடைய ஆன்சர் அஞ்சு இன்டூ மூணு பவர் பதினொன்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 3, பதினோரு வாட்டி பெருக்கிட்டு அதை பெருக்கி ஒரு முழு என்ன கூட இந்த ஆன்சர் போடலாம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு எழுநூற்று அறுபத்தி எட்டு மற்றும் பொது விகிதம் ரெண்டு எனில் அதன் பத்தாவது உறுப்பை காண்க நாம் முதல்ல இங்கே கொடுத்திருக்கிற எட்டாவது உறுப்பு எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை நாம் டி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதே போல் பொது விகிதம் ரெண்டுன்னு இருக்குல்ல இதை ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் பத்தாவது உறுப்பை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி பத்து டி பத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இதில் எனக்கு என் தெரியும் பத்து ஏ தெரியாது இந்த ஏயை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் இங்கே எண்ணுக்கு பதிலாக நான் எட்டு அப்படின்னு அப்ளை பண்ணுறேன் அப்போது டி எட்டு ஈக்குவல் டு ஏ தெரியாது ஆறுக்கு பதிலாக ரெண்டு எண்ணுக்கு பதிலாக எட்டு ஸோ எட்டு மைனஸ் ஒன்று எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு ஸோ டி எட்டு அப்படிங்கிறது ஏ ரெண்டு பவர் ஏழு ஸோ இந்த இடத்துல உள்ள டி எட்டுக்கு பதிலாக இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இதை டானா வகத்தில் எடுக்க போகிறேன் எழுநூற்றி அறுபத்தி எட்டை ரெண்டால் வகுக்கிறேன் மூவி ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டால் வகுக்கிறேன் ஓர் ரெண்டு ரெண்டு ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப ரெண்டால் வகுக்கிறேன் ரெண்டு பதினெட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு திரும்ப ரெண்டால் வகுக்கிறேன் நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு திரும்ப ரெண்டால் வகுக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு திரும்ப ரெண்டால் வகுக்கிறேன் ஓ ரெண்டு 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 நாலு திரும்ப ரெண்டால் வகுக்கிறேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு திரும்ப ரெண்டால் வகுக்கிறேன் மூவ் ரெண்டு ஆறு இப்போ நான் மூணாவில் வகுக்கிறேன் ஒரு மூணு மூணு இங்கே நமக்கு ஒரே ஒரு மூணு கிடைக்கிது ரெண்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தடவை ரெண்டு கிடைக்கிது ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா மூணு பெருக்கள் ரெண்டு பவர் எட்டுன்னு எழுதிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடியது ரெண்டு பவர் ஏழு அது இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும் ரெண்டு பவர் ஏழால் ரெண்டு பவர் எட்டை அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நமக்கு மிச்சமாக கிடைக்கும் இப்போ மூணையும் ரெண்டையும் பெருக்குன்னா ஆறு இப்போ ஏ வந்து ஆறுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதில் என் பத்துன்னு அப்ளை பண்ணி நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன் டி பத்து ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக ஆறு ஆறுக்கு பதிலாக ரெண்டு எண்ணுக்கு பதிலாக பத்து மைனஸ் ஒன்று பத்துலேருந்து ஒன்றை கழிச்சிட்டா ஒன்பது ரெண்டை ஒன்பது வாட்டி பெருக்கனா ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டை ஆறால் பெருக்கனா மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ இதனுடைய பத்தாவது உறுப்பு மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் மூணு பவர் ஏ மூணு பவர் பி மூணு பவர் சி ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக நாம் முதல்ல ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னா இந்த உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அதாவது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழித்தாலும் மூன்றாவது உறுப்பிலேந்து இரண்டாவது உறுப்பை கழிச்சாலும் ஆன்சர் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலாவில் டி டூ அப்படிங்கிறது பி டி ஒன் அப்படிங்கிறது ஏ டி த்ரீ அப்படிங்கிறது சி டி டூ அப்படிங்கிறது பி இப்போ நம்ம இந்த பிய இந்த பக்கமும் இந்த ஏயை இந்த பக்கமும் மாற்ற போகிறோம் ஸோ மைனஸ் பி அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது பிளஸ் பியாகவும் மைனஸ் ஏ அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஏயாவும் மாறிடும் இப்போ இந்த பி யையும் பி யையும் நமக்கு ரெண்டு பி கிடைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு சின்ன ரஃப் ஒர்க் பண்ண போகிறோம் அதாவது இது பெருக்கு தொடர் வரிசையில் அமையுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வேலை நம்ம அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டி த்ரீ பை டி டூ அப்படின்னு இருக்கும் இதில் நம்ம இந்த டி டூவை இந்த டி டூவோட பெருக்குனால் டி டூ ஸ்கொயர் கிடைக்கும் இந்த டி ஒன் அங்கே போனால் டி த்ரீயோட மல்டிபிள் ஆகிடும் இப்போ இதில் டி டூ அப்படிங்கிறது மூணு பி ஸோ அதுக்கு பதிலாக மூணு பி அப்படின்னு எழுதிக்கிறேன் இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது டி த்ரீக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய மூணு சி அடுத்தது டி ஒன்னுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய மூணு ஏ அப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆரம்பிக்கணுங்கிறத கண்டுபிடிக்க தான் இந்த ரஃப் ஒர்க் பண்ணேன் ஸோ இதிலேருந்து நான் கணக்க ஆரம்பிக்க போகிறேன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா த்ரீ பி ஸ்கொயர் அப்படின்னு என்னுடைய கணக்க ஆரம்பிச்சிக்கிறேன் த்ரீ பி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய பி யையும் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டையும் பெருக்கணும்னு அர்த்தம் ஸோ பெருக்குன்னா எனக்கு கிடைக்கிறது த்ரீ டூ பி அப்படின்னு அர்த்தம் இங்க டூ பிக்கு நாம ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சி பிளஸ் ஏன்னு அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் சி பிளஸ் ஏ அப்படின்னு எழுதலாம் சரி இப்போ நம்ம எதை கொண்டுட்டு வரணும் இந்த ஃபார்முலாவை கொண்டுட்டு வரணும் அப்போ இந்த ஃபார்முலாவை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இங்கே டி டூ எத்தனை வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி இருக்குது அப்போது இந்த மூணு பி அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு வாட்டி தேவைப்படுது அதனால் இந்த ஸ்கொயரை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா த்ரீ பி இன்டூ த்ரீ பி அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அதே போல் இதை எப்படி பிரிக்கலான்னா த்ரீ சி தனியாகவும் த்ரீ ஏ தனியாகவும் பெருக்கல்ல எழுதிக்கலாம் ஏன்னா அடிமானம் ஒன்றா இருந்தால் அடுக்குகளை கூட்டலாம் அப்போ அடுக்குகள் கூட்டியிருந்தால் அதை பிரித்து பெருக்களை எழுதலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய டி ஒன்று தானே கீழே வந்திருக்கு அதனால் டி ஒன் எது மூணு ஏ மூணு ஏவை இங்கே கீழேயும் இங்கே இருக்கக்கூடிய மூணு பிஏ இங்கே கீழேயும் மாற்றி எழுதிக்க போகிறோம் இப்போ யோசிச்சு பாருங்கள் இது என்னது டி டூ இது என்னது டி ஒன் இது என்னது டி த்ரீ இது என்னது டி டூ ஸோ இப்போ நம்ம என்ன நிரூபிச்சிட்டோம் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம் நான் எதுக்காக இந்த ரஃப் ஒர்க் போட்டேன் அப்படின்னா நான் திடதுன்னு இங்கே த்ரீ பி ஸ்கொயர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கணக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஏன் இதை எடுத்துக்கிட்டேன்னு புரியாது அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ரஃப் ஒர்க் போட்டிருக்கேன் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் இருபத்தி ஏழு மற்றும் அவைகளில் இரண்டு இரண்டு உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் ஐம்பத்தி ஏழு பை இரண்டு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை முதல்ல நம்ம தீர்மானிக்கணும் எப்படி அந்த உறுப்புகளை எடுத்துக்கிட்டால் கணக்கு போட ஈஸியாக இருக்குமோ அப்படி நாம் அந்த உறுப்புகளை எடுத்துக்கணும் பொதுவாக நாம பெருக்கு தொடர் வரிசையினுடைய அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போம் ஆனால் அந்த உறுப்புகளினுடைய பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் ஏ ஏஆர் அப்படின்னு எடுப்போம் இப்போது இந்த மூன்று உறுப்புகள் தான் இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பெருக்கல் பலன் இருபத்தி ஏழுன்னு எழுதியிருக்காங்கள ஸோ இந்த மூன்று உறுப்புகளையும் பெருக்குன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருபத்தி ஏழு இப்போது இங்கே இருக்கிற ஆறு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறுக்கு இந்த ஆறை கேன்சல் பண்ணிடலாம் மீதி நமக்கிட்ட மூணு ஏ பெருக்கல்ல இருக்குது ஏவை நம்ம பெருக்குன்னா ஏ க்யூப் கிடைக்கும் இருபத்தி ஏழு அப்படிங்கிறது மூணினுடைய கணம் ஸோ இத மூணு க்யூப் அப்படின்னு நம்மளால எழுத முடியும் ஸோ இங்க இருக்கிற கியூபுக்கும் கியூபுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏயினுடைய மதிப்பு மூணு இதை எடுத்து நம்ம தனியா வச்சுப்போம் இப்போ அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க இரண்டு இரண்டு உறுப்புகளினுடைய பெருக்களின் கூடுதல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்கே உள்ள இரண்டு இரண்டு உறுப்புகளை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நான் ஏ பை ஆரையும் ஏயையும் பெருக்கிறேன் அடுத்தது நான் ஏயையும் ஏஆரையும் பெருக்கிறேன் அதுக்கடுத்தது ஏ பை ஆரையும் ஏ ஆரையும் பெருக்கிறேன் இதனுடைய கூடுதல் சொன்னதுனால நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேன் ஸோ இரண்டு இரண்டு உறுப்புகளை பெருக்கிட்டு கூட்டுனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஐம்பத்தி ஏழு பை ரெண்டு ஸோ இது ஈக்குவல் டு ஐம்பத்தி ஏழு பை ரெண்டு இங்கே ஏயும் ஏயும் பெருக்கனா ஏ ஸ்கொயர் இங்கே ஏயையும் ஏயையும் பெருக்கனா ஏ ஸ்கொயர் இங்கே ஏயையும் ஏயும் பெருக்கனா ஏ ஸ்கொயர் ஆனால் இந்த ஆறும் இந்த ஆறும் கேன்சல் ஆகிடும் ஸோ வெறும் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்களிலையுமே ஏ ஸ்கொயர் பொதுவாக இருக்குது பாருங்கள் ஸோ ஏ ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துட்றேன் இப்போது ஏவினுடைய மதிப்பு என்னது மூணு ஸோ ஏவுக்கு பதிலாக மூணு அப்ளை பண்ணுறேன் மூணை ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது இங்கே இருக்கிற ஒன்பது பெருக்கல்ல இருக்குது ஸோ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் வகுத்தல் ஆகிடும் ஸோ இது ரெண்டோட பெருக்கல் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டும் வகுத்தலில் இருக்குது இப்போ மேலையும் கீழையும் நான் அடிக்கப் போகிறேன் மூணாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஐம்பத்தி ஏழை மூணால் அடித்தா பத்தொம்போது ஒன்பதை மூணாலாக அடித்தா மூணு ஸோ மேலே மட்டும் மட்டும்தான் இருக்குது அப்படியே இருக்கட்டும் கீழே ரெண்டையும் மூணையும் பெருக்கனா ஆறு ஸோ பத்தொம்பது பை ஆறு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்களை குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறேன் அப்போது ஒன்று பை ஆர் இது அப்படியே தான் இருக்கும் ஸோ மேலே உள்ள ஒன்றை அப்படியே வச்சுக்கிறேன் இந்த ஆர் இந்த ஆரோட பெருக்கனா ஆர் ஸ்கொயர் இந்த ஆரை இந்த ஒன்னோட பெருக்கினா ஆர் கீழே இருக்கக்கூடிய ஆர் அப்படியே இருக்கு ஸோ இந்த ஸ்டெப்பை குறுக்கு பெருக்கல் பண்ணி இப்படி மாற்றியிருக்கேன் ஸோ இதுக்கு பதிலா நான் இதை எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ இந்த ஆறால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் பெருக்கணும் இந்த ஆறுங்கிற எழுத்தால் இங்கே இருக்கக்கூடிய பத்தொம்போதை பெருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த ஆறுங்கிற எண்ணால இதை பெருக்க போறேன் பெருக்கனா ஆறு ஆர் ஸ்கொயர் இதை பிறக்கனா ப்ளஸ் ஆறு ஆர் இதை பிறகுனா ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு பத்தொம்போது ஆறால் பிறகுனா பத்தொம்போது ஆர் இங்கே இருக்கிற பத்தொம்போது ஆறுங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும் ஸோ மைனஸ் பத்தொம்போது ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக மாறிடும் இந்த ஆறு ஆரை மைனஸ் பத்தொம்போது ஆறால் கழிக்க போகிறேன் ஸோ கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் பதிமூணு ஆர் இப்போ இதை நான் காரணிப்படுத்தணும் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையே எண் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும் பெருக்குன்னா முப்பத்தி ஆறு இப்போ நான் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா முப்பத்தி ஆறு வரணும் கூட்டுனா மைனஸ் பதிமூணு வரணும் சரி முப்பத்தி ஆற நான் பன்னெண்டு இன்ட்டு மூணுன்னு ஒருவேளை பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டையும் மூணையும் கூட்டுனா பதினஞ்சு வரும் கழிச்சா ஒன்பது வரும் எது பண்ணாலும் நமக்கு மைனஸ் பதிமூணு வரலை ஸோ பன்னெண்டு மூணை பெருக்குனால் முப்பத்தி ஆறு தான் ஆனால் கழிச்சா மைனஸ் பதிமூணு வரலையே அதனால் இது சரியாக சரியான எண் கிடையாது ஸோ இப்போ நான் திரும்ப இதை ஒன்பது நாலுன்னு பிரிச்சுக்கிறேன் ஒன்பத்து நான்கு முப்பத்தி ஆறு ஒன்பதையும் நாலையும் கூட்டுனா பதிமூணு வருது ஆனால் எனக்கு தேவை மைனஸ் பதிமூணு அதனால் ஒன்பதுக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன் நாலுக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன் இப்போ மைனஸ் ஒன்பதையும் மைனஸ் நாளையும் பெருக்கி பார்க்குறேன் ப்ளஸ் முப்பத்தி ஆறு வருது மைனஸ் ஒன்பதையும் மைனஸ் நாலையும் கூட்டி பார்க்குறேன் மைனஸ் பதிமூணு வருது ஸோ நான் சரியான எண்களை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த எண்களை இங்கே இருக்கக்கூடிய முதல் எண் என்னது ஆறு அந்த ஆரோட இந்த ஆர் அப்படிங்கிற மாறி இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரியையும் சேர்த்து வகுக்கணும் ஸோ இங்கேயும் நாம் ஆறு ஆறால் வகுக்கணும் இதை வகுக்கிறோம் அப்படின்னா மேலையும் கீழையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணால் அடிக்கலாம் அப்போ மூணால் அடித்தா மூமூணு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு இங்கே மேலையும் கீழையும் ரெண்டால் அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு ஸோ இதை ரெண்டு ஆர் மைனஸ் மூணு அப்படின்னு எழுதணும் இதை மூணு ஆர் மைனஸ் ரெண்டு அப்படின்னு எழுதணும் ஈக்குவல் டு ஜீரோ அப்படியே இருக்கும் இப்போ இங்கே ரெண்டு ஆர் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோனு இதை பிரிக்கலாம் அதே போல் மூணு ஆர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு பிரிக்கலாம் இங்கே இருக்கிற மைனஸ் மூணு ஈக்குவல்ட்டை தாண்டி வந்தால் ப்ளஸ் மூணு ஜீரோவோட மூணை கூட்டுனா மூணு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பெருக்கல் இருக்குது அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும் ஸோ ஆரினுடைய மதிப்பு மூணு பை ரெண்டு இங்கே அதே போல் தான் மைனஸ் ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பிளஸ் ரெண்டு ஜீரோவோட ரெண்டை கூட்டினா ரெண்டு மூணுங்கிறது பெருக்கல்ல இருக்கு ஸோ ஈக்வல் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும் ஸோ ஆரோட வேல்யூ ரெண்டு பை மூணு இப்போ நம்ம ஆறு ஆறுக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு பை ரெண்டுன்னு ஒரு வேல்யூ ரெண்டு பை மூணுன்னு ஒரு வேல்யூ ஃபர்ஸ்டு ஏ மூணுன்னு ஆர் மூணு பை ரெண்டுனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூணு நம்பர்லையும் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன் இங்கே ஏவுக்கு பதிலாக மூணு ஆறுக்கு பதிலாக மூணு பை ரெண்டு இங்கே ஏவுக்கு பதிலாக மூணு இங்கே ஏவுக்கு பதிலாக மூணு ஆறுக்கு பதிலாக மூணு பை ரெண்டு ஒரு வகுத்தலுக்கு கீழே ஒரு பின்ன எண்ணிருந்தால் அதை தலைகீழாக மாற்றிக்கலாம் அதாவது இங்கே கீழே இருக்கக்கூடிய ரெண்டு எங்கே வந்துடும்னா மேலே வந்துடும் இப்போ இங்கே இருக்கிற மூணும் இங்கே இருக்கிற மூணும் கேன்சல் ஆகிடும் ஸோ இதனுடைய மதிப்பு ரெண்டு மூணையும் மூணையும் பெருக்குன்னா ஒன்பது ஸோ ஒன்பது பை ரெண்டு அந்த மூன்று உறுப்புகள் ரெண்டு மூணு ஒன்பது பை ரெண்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏ மூணு ஆர் ரெண்டு பை மூணுன்னு எடுத்துக்கிறேன் அதை திரும்ப இதில் அப்ளை பண்ண போகிறேன் ஏவுக்கு பதிலாக மூணு ஆறுக்கு பதிலாக ரெண்டு பை மூணு இங்கே ஏவுக்கு பதிலாக மூணு இங்கே ஏவுக்கு பதிலாக மூணு ஆறுக்கு பதிலாக ரெண்டு பை மூணு இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற மூணு மேலே போயிடும் ஸோ மூணு பெருக்கல் மூணு ஒன்பது ஸோ ஒன்பது பை ரெண்டு இங்கே மூணு மூணு கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு அப்போ அந்த மூன்று உறுப்புகள் ஒன்று இந்த மூணு உறுப்பாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மூணு உறுப்பாக இருக்கலாம் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியில் சேர்கிறார் அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக அறுபதாயிரம் ரூபாய் வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து சதவிகிதம் வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது ஐந்து வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு நாம் முதல்ல இந்த கேள்விக்கு உண்டான ஃபார்முலாவை எடுத்து எழுதிப்போம் ஃபார்முலா ஏ ஈக்வல் டு பி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் பி அப்படிங்கிறது அவருக்கு முதல் மாதம் கொடுக்கக்கூடிய ஊதியம் ஸோ அறுபதாயிரம் ரூபாய் ஆர் அப்படிங்கிறது எத்தனை சதவிகிதம் அவருக்கு ஊதிய உயர்வு வழங்குறாங்களோ அது ஸோ ஐந்து சதவிகிதம் என் அப்படிங்கிறது அவருக்கு எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது என் இங்கே ஐந்து வருட முடிவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வருட முடிவில் அப்படின்னா ஆறாவது வருடம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனால் ஆறாவது வருடம் ஆரம்பிச்சாலும் எத்தனை வாட்டி ஊதிய உயர்வு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா முதல் வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஊதிய உயர்வு முதல் ஊதிய உயர்வு கிடைக்கும் ஸோ ஐந்து வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஐந்து ஊதிய உயர்வு கிடைக்கும் அதாவது ஆறாவது வருஷத்தில் ஐந்தாவது ஊதிய உயர்வு கிடைக்கும் ஸோ அதனால் இங்கே எண்ணினுடைய மதிப்பு அஞ்சு இப்போது இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் நூற ஒன்றால் பெருக்கனா நூறு அதோட அஞ்சை கூட்டனா நூற்றி அஞ்சு ஸோ இது நூற்றி அஞ்சு பை நூறு இப்போ இதை நூற்றி அஞ்சை நூறால் வகுப்போம் வகுத்தா ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு இந்த ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சை அஞ்சு வாட்டி பெருக்கணும் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு பெருக்கல் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு பெருக்கல்னு அஞ்சு வாட்டி பெருக்கணும் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது ஒன்று புள்ளி இதோட இந்த அறுபதாயிரத்தை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு இதை அதாவது இங்கே அஞ்சுக்கு மேலே நம்பர் இருக்குது அதனால் பக்கத்தில் ஒன்றை கூட்டிக்கணும் ஸோ எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது தான் ஐந்து வருட முடிவில் அதாவது ஆறாவது வருட தொடக்கத்தில் அவருடைய மாத ஊதியம் சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார் அந்நிறுவனம் அவருக்கு இரண்டு விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது வாய்ப்பு ஒன்று முதல் மாத ஊதியம் இருபதாயிரம் ரூபாய் மற்றும் நிச்சயமான ஆறு சதவிகித ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு வாய்ப்பு ரெண்டு முதல் மாத ஊதியம் இருபத்தி ரெண்டாயிரம் மற்றும் நிச்சயமான மூன்று சதவிகித ஆண்டு ஊதிய உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய நாலாவது வருட ஊதியம் எவ்வளவு இதுதான் நம்மளுடைய கேள்வி முதல்ல வாய்ப்பு ஏ இதற்கு உண்டான ஆன்சர் கண்டுபிடிப்போம் இதுக்கு உண்டான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதில் பி அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கக்கூடிய மாத ஊதியம் இருபதாயிரம் ரூபாய் ஆர் அப்படிங்கிறது நிச்சயமான ஊதிய உயர்வு ஆறு சதவிகிதம் இதில் என் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்கன்னா வாய்ப்பு ஏ அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து ஆண்டுகளை இங்கே போட்டுருவீங்க ஆக்சுவலாக அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது நாலாவது வருட ஊதியம் சரி நாலாவது வருட ஊதியத்தில் எத்தனை முறை ஊதிய உயர்வு கொடுத்துருப்பாங்க முதல் வருடம் ஊதிய உயர்வு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்போ இரண்டாவது வருடத்தை தான் முதல் ஊதிய உயர்வு கிடைக்கும் மூன்றாவது வருடத்தில் இரண்டாவது ஊதிய உயர்வு கிடைக்கும் நான்காவது வருடத்தில் மூன்றாவது ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்போ இங்கே மூன்று முறை ஊதிய உயர்வு வந்திருக்கு அதனால் எண்ணினுடைய வேல்யூ மூணு இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் நூறு ஒன்றால் பெருக்கனா நூறு அதோட ஆறை கூட்டினா நூற்றி ஆறு ஸோ நூற்றி ஆறு பை நூறு இப்போ நூற்றி ஆறை நூறால் வகுத்தா ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு இந்த ஒன்று புள்ளி ஜீரோ ஆறை மூணு வாட்டி பெருக்கணும் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது ஒன்று இதை இருபதாயிரத்தால் பெருக்கன்னா ஏ

என் எவ்வளவு அதே நாலாவது வருட ஊதியம் கேட்கறதுனால மூன்று முறை ஊதிய உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால என்னுடைய வேல்யூ மூணு இப்போ குறுக்கே பெருக்கல் பண்ணுவோம் நூறு ப்ளஸ் மூணு நூற்றி மூணு ஸோ நூற்றி மூணு பை நூறு நூற்றி மூணு நூறால் வகத்தாக ஒன்று புள்ளி ஜீரோ மூணு ஒன்று புள்ளி ஜீரோ மூணு மூணு முறை பெருக்கணும் ஒன்று புள்ளி ஜீரோ மூணு பெருக்கல் ஒன்று புள்ளி ஜீரோ மூணு பெருக்கல் ஒன்று புள்ளி ஜீரோ மூணுன்னு பெருக்கனா ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது ரெண்டு ஏழு ரெண்டு கிடைக்கிது இப்போது இதோட இருபத்தி ரெண்டாயிரத்தை பெருக்கணும் பெருக்கனா இருபத்தி நாலாயிரத்து முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு நாலுன்னு கிடைக்கிது இதை ரவுண்டாக்குனா இந்த முப்பத்தி ஒன்பதுங்கிறது நாற்பதாக மாறிடும் ஸோ வாய்ப்பு ஒன்றில் அவருடைய சம்பளம் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி இருபது வாய்ப்பு ரெண்டில் அவருடைய சம்பளம் இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் மற்றும் எக்ஸ் ஒய் இசட் என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் மூன்று அடுத்தடுத்த உறுப்புகள் எனில் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி ஒய் பவர் சி மைனஸ் ஏ இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்வல் டு ஒன்று என நிறுவக நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசி அப்படிங்கிற தொடர் வரிசையில் அமைந்த உறுப்புகளை எடுத்துக்கிறோம் இந்த உறுப்புகளுக்கு ஒரு பொதுவான பண்பு இருக்குது அதாவது ஃபார்முலா இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நடு உறுப்பை பெருக்கணும் முதல் உறுப்பையும் இறுதி உறுப்பையும் கூட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா அடுத்தது எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இந்த உறுப்பை ஒருவேளை நான் கே அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா ஒய் அப்படிங்கிற இந்த உறுப்பு கே ஆராக இருக்கும் இங்கே ஆர் அப்படிங்கிறது பொது விகிதத்தை குறிக்கிது ஸோ இங்கே இருக்கக்கூடிய உறுப்பை பொது விகிதத்தால் பெருக்கினா அடுத்த உறுப்பு வரும் ஸோ இதுக்கும் அடுத்த உறுப்பு இசட் வேணும் அப்படின்னா இந்த கே ஆரை திரும்ப ஆறால் பெருக்கணும் ஸோ கேஆரை ஆறால் பிறகுனா கேஆர் ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ் பவர் பி மைனஸ் சி ஒய் பவர் சி மைனஸ் ஏ இசட் பவர் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத இங்கே எடுத்து எழுதிக்கிறேன் இதில் எக்ஸுக்கு பதிலாக கே அப்ளை பண்ணிக்கிறேன் அதே போல் ஒய்க்கு பதிலாக கேஆர் அப்ளை பண்ணிக்கிறேன் அதே போல் இசட்டுக்கு பதிலாக கே ஆர் ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இது கே மட்டும்தான் இருக்கு அப்போ மேல k கேவுக்கும் உண்டு உக்கும் உண்டு ஸோ இதை நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன் அதாவது கே பவர் சி மைனஸ் ஏ தனியா ஆர் பவர் சி மைனஸ் ஏ தனியா அடுத்தது இங்க கேவுக்கும் ஏ மைனஸ் பி உண்டு ஆர் ஸ்கொயருக்கும் ஏ மைனஸ் பி உண்டு ஸோ ஆர் ஸ்கொயர் ஏ மைனஸ் பியை தனியாக பிரித்து எழுதிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்கொயரால் ஏ மைனஸ் பியை பெருக்கணும் ரெண்டால் ஏயை பெருக்கனா ரெண்டு ஏ ரெண்டால் பியை பெருக்கனா ரெண்டு பி ஸோ ரெண்டு ஏ மைனஸ் ரெண்டு பி அப்படின்னு இது ஆகிடும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கே இதுவும் கே இதுவும் கே அப்போது அடிமானம் ஒன்றாக இருந்தால் பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும் ஸோ இந்த எல்லா கேவையும் ஒரே கேயாக மாற்றிக்கிட்டு பவரில் உள்ள எல்லாத்தையும் நான் கூட்ட போறேன் அதே போல் இங்கேயும் கீழே உள்ளது ஆர் ஸோ அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டணும் இப்போது இது பி ப்ளஸ் பி இது மைனஸ் பி ஸோ கேன்சல் ஆகிடும் இது மைனஸ் சி இது பிளஸ் சி ஸோ கேன்சல் ஆகிடும் இது மைனஸ் ஏ இது பிளஸ் ஏ ஸோ கேன்சல் ஆகிடும் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஜீரோ இப்போ இங்கே மைனஸ் ஏ இருக்கு அதே போல் ப்ளஸ் டூ ஏ இருக்கு அப்போ டூ ஏலேருந்து ஏவை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஏ கிடைக்கும் இது சி ப்ளஸ் ஏன்னு வந்திருக்கு இதை நம்ம திருப்பி ஏ ப்ளஸ் சின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏ பிளஸ் சியை நம்ம எப்படி எழுதலாம் டூ பி அப்படின்னு எழுதலாம் ஸோ இதுக்கு பதிலாக நம்ம டூ பி அப்படின்னு போட்டாச்சு இப்போது இது ப்ளஸ் டூ பி இது மைனஸ் டூ பி ஸோ ரெண்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆனனால இதுவும் ஜீரோ எதுக்கு தலையில் ஜீரோ இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று ஸோ கே பவர் ஜீரோ இதனுடைய வேல்யூ ஒன்று அதே போல் ஆர் பவர் ஜீரோவோட வேல்யூவும் ஒன்று ஒன்று ஒன்றால் இப்போ ஒன்று ஸோ அவங்க எதை நிரூபிக்க சொன்னாங்களோ அதை நாம் நிரூபிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்